ஹாய் வியூவர்ஸ், வணக்கம். நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற எல்லோருக்கும் நன்றி. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம ஷாப்பில் வாங்கிட்டு வர சிமெண்ட்டு சைட்டில் இருக்கப்போ எந்த வித எக்யூப்மெண்ட்டும் இல்லாமல் அது தரமுள்ள சிமெண்ட்டா அல்லது தரமற்ற சிமெண்ட்டா எப்படி செக் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்னென்ன வழிமுறைகள், அந்த வழிமுறைகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். கலர் டெஸ்ட், ஸ்மூத்னஸ் டெஸ்ட், செக் ஃபார் லம்ப்ஸ், ஃப்ளோட் டெஸ்ட் இன் வாட்டர், டெம்பரேச்சர் டெஸ்ட், மேனுஃபேக்சர் டேட். இந்த ஆறு வழிமுறைகள் மூலியமாக தான் நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது கலர் டெஸ்ட். இந்த நீங்கள் சிமெண்ட் பேக்கை பிரித்த உடனே பார்த்தீங்கன்னா டார்க் கிரே கலரில் இருக்கும், அல்லது கிரேனிஸ் கலரில் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டினரி போர்ட்லேண்ட் சிமெண்ட்டுக்கு சொல்கிறேன். ஏன்னா இப்போ பிபிசி, போர்ட்லேண்ட் போஸ்ட்லானா சிமெண்ட், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லாக் பேஸில் வருது, ஃப்ளையாஸ் பேஸில் வருது. அப்போ அந்த கலர்லேருந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். ஸ்மூத்னர் டெஸ்ட். இந்த ஸ்மூத்னஸ் டெஸ்ட்டில் நீங்கள் எப்படி செய்யணும்னா, சிமெண்ட்டை கையில் எடுத்துகிட்டு இரண்டு விரலுக்கு இடையில் வச்சு இப்படி தேய்ச்சிங்கன்னா ஸ்மூத்தாக இருக்கும், ஸ்மூத்தாக ஃபீல் பண்ணுவீங்க. எந்த அளவுக்கு ஸ்மூத்தாக இருக்கும்னா, நம்ம முகத்துக்கு போடுற பவுடர் இருக்குல்லவா, அந்த அளவுக்கு ஸ்மூத்தாக இருக்கும். அப்படி ஸ்மூத்தாக இல்லை, கொஞ்சம் ரஃப்பாக ஒரு ஃபீல் இருக்குது அப்படின்னா, நீங்கள் அடுத்த கெமிக்கலை என்ன டெஸ்ட்டு பண்ணுமோ அந்த டெஸ்ட்டை பண்ணிக்கலாம். செக் ஃபார் லம்ப்ஸ். இந்த லம்ப்ஸுங்கிறது வேறு எதுவும் இல்லை, சிமெண்ட்டில் சின்ன சின்ன கட்டிங்களாக இருக்கு இல்லையா, இதுதான் அந்த லம்ப்ஸு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லம்ப்ஸை வந்து எப்படி ஆகுது அப்படின்னா, ஈரப்பதமான காற்று நம்ம சிமெண்ட் பேக்கில் படுறப்ப அது ரியாக்ட் ஆகி இந்த மாதிரி சின்ன சின்ன கட்டிங்கெலாம் ஆயிடுது. ஃப்ளோட் டெஸ்ட் இன் வாட்டர். ஒரு கைப்பிடி சிமெண்ட்டை எடுத்துட்டு தண்ணி உள்ள பக்கெட்டில் தூவுனிங்கன்னா அந்த சிமெண்ட் கொஞ்சம் நேரம் மிதந்து அதுக்கப்புறம் முழுகும், தண்ணியில் முழுகும். அப்படி முழுகாமல் போட்ட உடனே தண்ணிக்குள்ளே போச்சுன்னா அந்த சிமெண்ட்டில் ஏதோ மிக்சிங் இருக்குதுன்னு அர்த்தம். டெம்பரேச்சர் டெஸ்ட். நம்ம சிமெண்ட் பேக்கில் கையை உள்ளே விடுறப்ப சில்லுன்னு ஒரு ஃபீல் இருக்கும். அப்படி ஃபீல் ஆகாமல் ஹீட்டாக ஒரு ஃபீல் ஆச்சுன்னா சிமெண்ட் வந்து ரியாக்ட் ஆகிட்டுருக்கு அப்படின்னு அர்த்தம். எப்படி ரியாக்ட் ஆகும்னா, சிமெண்ட் வந்து தண்ணியோ அல்லது ஈரப்பதமான காற்றோ படுறப்ப அந்த சிமெண்ட் ஹைட்ரஜன் ஆகும். இந்த தண்ணியோட ரியாக்ஷன் ஆகிறப்ப சிமெண்ட்டை கக்கும், அதனால தான் உங்களுக்கு சிமெண்ட்டு ஹீட்டாக இருக்க ஃபீல் வரும். மேனுஃபேக்சர் டேட். நம்ம வாங்கக்கூடிய எல்லா பொருளுக்குமே மேனுஃபேக்சர் டேட்டு பிரிண்ட் ஆகி தான் அதை சேல் பண்ணுவாங்க. அது மாதிரி தான் சிமெண்ட்டுக்கும் மேனுஃபேக்சர் டேட் இருக்குது. இந்த மேனுஃபேக்சர் டேட்டிலிருந்து 3 மாதம் வரையிலும் நம்ம சிமெண்ட்டை யூஸ் பண்ணலாம். அப்படி யூஸ் பண்ணுறப்போ ஃபுல் ஸ்ட்ரென்த் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணுறப்ப அதோட ஸ்ட்ரென்த் வைஸில் நம்மளுக்கு வந்து குறையும். எப்படி குறையும்னா, 3 மாதத்துக்கு அப்புறம், அதாவது 90 நாளைக்கு அப்புறம் நம்ம அதோட சிமெண்ட்டோட ஸ்ட்ரென்த் 20-30% குறையும். 6 மாதத்தில் 30-40% குறையும். 12 மாதத்தில் எவ்வளோ ஸ்ட்ரென்த் குறையும்னா, 40-50%. அதாவது அந்த சிமெண்ட்டோட ஸ்ட்ரென்த்லேருந்து பாதி அளவுக்கு தான் அதோடய ஸ்ட்ரென்த் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மேனுஃபேக்சர் ஏஜ் ஆக ஆக ஸ்ட்ரென்த் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும், அதான் அதோடய கான்செப்ட். அதாவது எப்படி ஸ்ட்ரென்த் குறையும் அப்படின்னா, ஒரு 53 கிரேடு உள்ள சிமெண்ட்டு 12 மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் டெஸ்ட்டு பண்ணிங்கன்னா 53 கிரேடு வராது. அதாவது 53 Nm² அந்த ஸ்ட்ரென்த்தை அச்சீவ் பண்ணாது, அதில் பாதி தான் அச்சீவ் பண்ணும். இது மாதிரி நம்ம கன்ஸ்ட்ரக்ஷனில் என்ன டவுட்டாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் எங்கே பண்ணணுன்னாலும் சரி, இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.